வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாக பருப்பு இல்லாமல் நல்ல சுவையான ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறது தான் செய்து காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு, யார் வேணால் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த குக்கரில் நல்லா ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 5 தக்காளி பெருசாகவே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதெல்லாம் வந்து கட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம். ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 3, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, இது எல்லாமே நம்ம குக்கரில் சேர்க்குறோம். தண்ணி வந்து கரெக்டாக ஒரு 700 ml வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 700 ml தண்ணி வச்சுட்டு இதை நம்ம கரெக்டாக 3 விசில் வைங்க போதும். இது வேகட்டும், 3 விசில் வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற அந்த ஸ்டீம்லாம் வந்து தானாகவே வெளியேறட்டும். எப்படியா இருந்தாலும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், ஸ்டீம் எல்லாம் வந்து வெளியேறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணு. நல்லா சூப்பராக வந்து வெந்திருக்கு. இது வந்து நல்லா ஆறணும், அதனால் உள்ளே இருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் தனியாக எடுத்துருங்க, ஏன்னா இது ஆறணும். தண்ணியோடையே இருந்ததுன்னா சீக்கிரமாக வந்து ஆறாது, அதனால் இதை நம்ம தனியாக வந்து எடுத்துடணும். இது வந்து ஆறட்டும், வெயிட் பண்ணணும். ஆறிடுச்சு. இது இது மிக்சியோட பெரிய ஜாரில் போட்டுக்கோங்க. இதை ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் நம்ம. பாருங்கள், இந்த அளவு நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்க. அடுத்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்க்க போகிறேன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து முதல்ல போடுங்க. கடுகு நல்லா பொரியுது. இப்போ வெந்தயம், சீரகம், சோம்பு, 1-2 காஞ்ச மிளகாய், 1-5 பல் பூண்டு வந்து நசுக்கி சேர்க்குறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. கொஞ்சம் ஃப்ளேமை வந்து இப்போ கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ வந்து இதில் வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை ஆட் பண்ணுறோம். 2.5 ஸ்பூன் சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ நான் உப்பு சேர்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொதி வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் கொதிக்கணும். அதாவது கொதி வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம், மூட வேண்டாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு, அவ்வளோதான். இந்த மீடியம் ஃப்ளேமில் இது வந்து 10 நிமிஷம் கொதிக்கணும். 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி கிளறி விடுங்க. அந்த சாம்பார் பொடியோட ராஸ் மல்லாம் வந்து வெளியேறிடும். 10 நிமிஷம் மட்டும் கொதிக்கணும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த தக்காளி வெங்காயத்தை இதில் சேர்க்கணும். இது கொதி வந்த பிறகு 3 நிமிஷம் வந்து கொதிக்கணும். கொதி வந்த பிறகு 3 நிமிஷம் கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், கொதிக்குது. இப்போ இதிலேருந்து இது வந்து 3 நிமிஷம் வந்து கொதிச்சதுன்னா போதும். பருப்பே இல்லாத சாம்பார், ஆனால் இட்லி தோசைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சுட சுட வச்சு சாப்பிட்டிங்கன்னா 4 இட்லி சாப்பிட்றவங்க 6-7 இட்லி கூட சாப்பிடுவாங்க. 3 நிமிஷம் கொதிக்கட்டும். 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி 1 சிட்டிக்க பெருங்காயத்தூள், இது கடைசியாக சேர்த்தாதான் நல்லா வாசனையாக இருக்கும், அதனால தான் நான் வந்து கடைசியாக சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு இல்லாத சூப்பரான சுவையான சாம்பார் நம்ம தயார் பண்ணியாச்சு. மணமணக்கும் சாம்பார் பாருங்கள், அருமையான சாம்பார். நல்ல சுவையான பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இட்லி தோசைக்கு தான் சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த தக்காளியோட டேஸ்ட்டோட சூப்பராக இருக்குது. இன்னும் இட்லி சூடாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஈஸியாகவும் செய்திடலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.